சொல்லுகிறேன், நீங்க பெற்றெடுத்து வளர்த்தின பிள்ளைகள் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்களோ, எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களோ, அதை பார்க்கிலும் பல மடங்கு அதிக அன்பு உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், என் மேல் என்னை பெற்றெடுத்து வளர்த்தி இதுவரையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற என் பெற்றோர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிலும் என் தேவன் என் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். இதேதான் அவங்களுக்கும், அவங்களை வளர்த்து ஆளாக்கி வளர்த்தின பெற்றோர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிலும் என் தேவன் அவர்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போன, நான் என்னுடைய பெற்றோர் மேல், நான் என்னுடைய நண்பர்கள் மேல், நான் என்னுடைய சகோதரர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்க்கிலும் தேவன் அவர்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு மாயற்ற அன்பு, அந்த அன்பு தான் நிரந்தரமான அன்பு. அப்ப அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை, புரிகிறதா? அதில் அந்த அந்த வேர்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை, யார் என் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ, என்னுடைய தகப்பன் அவர் தான், என்னை உண்டாக்கினவர் அவர் தான், என்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய சொந்த ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்தில் நின்று, உலகத்தின் சாபத்தில் நின்று, உலகத்தின் கஷ்டங்களில் நின்று, உலகத்தின் தீங்கு நின்று கர்த்தர் என்னை காப்பாற்றியிருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார் என்கிற முழு நம்பிக்கையோடு நான் என் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமே ஆனால், உதட்டளவில் அல்ல இருதயபூர்வமாக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த நிமிடம் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறீர்கள். மாற்றங்கள் எல்லாம் இருதயபூர்வமாக தான் நடக்குது. ஏதோ வாயளவில் சொல்லிட்டு சும்மா கையெழுத்து போட்ட உடனே அப்படிலாம் இல்லை. எப்போ நம்ம உண்மையாக பிள்ளையாக மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால், இருதயபூர்வமாக உண்மையாக நேசிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளை அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்படுகிறோம். உலக பிரகாரமான நிறைய பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து பெற்றோரை கவனிக்கிறதே இல்லை. ஆனால் பெற்றோருடைய சொத்து எனக்கு வேண்டும் என்று தேவைப்படும் பொழுது நான் தான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி காண்பிப்பார்கள். உங்கள் பெற்றோர் கூட உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் உங்களை எப்படி நம்புறது உங்கள் பிள்ளைன்னு, இவங்களுடைய பிள்ளைன்னு உங்களை எப்படி நம்புறது? உடனே அவங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து பாருங்க சார், இந்த ஹாஸ்பிட்டலில் நான் அன்னைக்கு பிறந்தேன், இவங்க தான் என் அப்பா, இவங்க தான் என் அம்மா. அப்பா அம்மா பாசம் பொங்கிடும். எதுக்காக? அவருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக, வாங்கிறதுக்காக. ஒரு உண்மையிலே அவங்க பிள்ளை தான், உண்மையிலே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான், எழுத்தின்படியும் பிள்ளைகள் தான், கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் படியும் அவங்க பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் பிள்ளைகளா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தான், அரசாங்கத்தின்படியும் அவர்கள் தான் பிள்ளைகள், ஆனால் உண்மையில் அவர்கள் பிள்ளைகளா? இல்லை. எப்போ இருதயபூர்வமான அன்பு தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து விட்டதோ, அன்றைக்கு அந்த பிள்ளையும் பெற்றோருடைய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. எழுத்தின்படி பெற்றோரா இருக்கலாம், வெளி பார்வைக்கு பெற்றோரா இருக்கலாம், எப்பொழுது தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் மேல் வைத்திருந்த பாசம் நின்று விட்டதோ, அன்றைக்கு அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்க உறவு உறிந்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் சொத்து எழுதி வாங்க வேணும்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் காட்டலாம், ஆனால் பிள்ளைங்க கிடையாது, உண்மையான பிள்ளைங்க இல்லை. என்னைக்கு அந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்போ பிள்ளையாக மாற்றப்படுகிறார்கள்? இருதயபூர்வமாக என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கு எது இருக்குதோ இல்லையோ, என் அப்பா அம்மாவுக்கு என்ன சொத்து இருக்கியோ, சுகம் இருக்குதோ, பலன் இருக்குதோ, பலன் இருக்குதோ இல்லையோ, ஆனால் என்னை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். என்னுடைய பெற்றோர் அவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள். எனவே நான் கடைசி வரைக்கும் அவர்களை நேசிப்பேன். வெளியோட்டமாக அல்ல, இருதயபூர்வமாக நான் நேசிப்பேன் என்று எந்த ஒரு பிள்ளை சொல்லுமோ, அந்த பிள்ளை தான் உண்மையிலே அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள்.